விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். யவி பயப்படாத, இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் ஆரம்பத்திலே பயப்படாதே பயப்படாதே என்று ஆரம்பத்திலேருந்தே பிள்ளைகள் வழியாக சொல்லிக்கொண்ட, பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, நீ பயப்படாத, ஒன்லி பிலே, நீ விசுவாசி, ஆண்டவரை என்ன நம்பு, இயேசுவை பிடிச்சிக்கங்க, பிடிங்க, உம்மை நம்பி உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் அவனுக்கு பூரண சந்தோஷம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூலா, நன்றி அப்பா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளோ விடமாட்டா, தாங்கிடோ பலன் தருவா, தப்பிச்செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச்செல்ல வழி செய்வா, நீ தப்பிச்செல்ல வழி செய்வா, நீ தப்பிச்செல்ல வழி செய்வா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு திருப்தியோடு அவர் அனுப்ப போகிறார். மற்ற தேவைகளுக்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரே, ஐயா, அநேகர் தேவைகளோடு வந்திருக்காங்க, கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படியே சொல்லுங்கப்பா. எதிர்பார்த்திருக்கிற முடிவை, பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு, எங்களுக்கு நீர் தருவி, நீர் தருவி, எங்கள் மேல் நினைவாயிருக்கிறீ, எங்கள் மேல் நினைவாயிருக்கிறீ. எரேமியா 29:11, 70 ஆண்டுகள் சிறையிருப்பு கலக்கத்தோடு இருக்கிறார்கள், எப்போ சிறையிருப்பு முடியும்னு சொல்லி அப்போ தான் எரேமியா வழியாக கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பு அதன் காலம் முடிகிறது இந்த வருஷம். இதுவரை நீ பட்ட அந்த சிறையிருப்பு, இந்த வேதனை, இது முடிகிற காலம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ தான் சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தரும்படி உன் பேரில் நினைவாயிருக்கிற அப்பா. அதனால தான் தம்பி பாடினார் சேகர், மறக்கப்படுவதில்லை, மறவாமல் நினைக்கிறேன், மறவாமல் நினைக்கிறேன். உங்களை பார்த்து சொல்ல, மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தெளிவா உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் கலங்காதே, கைவிடனா மனிதன், கலங்காதே என் மகனே, கைவிடனா மனிதனல்ல, தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தாய் மறந்தாலும் உன்னை வெறுத்தாலும் உன்னை மறப்பதில்லை, என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினே, என் கண் முன்னே ராஜா சொல்லுங்க. கலக்கம் இல்ல, கலக்கமில்ல, கவலை இல்ல, கைவிட நீ மனிதனல்ல, கலக்கமில்ல ராஜா, கவலை இல்ல, கைவிட நீ மனிதனல்ல, மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை,
சொல்லுங்க. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமே. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாது என் கிருபை. சொல்லுங்க. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாது விலகாது என் கிருபை. விலை கொடுத்து வாங்கியுள் எனக்கே நீ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விலை கொடுத்து எனக்கே நீ சொந்தம். கலங்காதே என் மகனே, கைவிடனா மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட மனிதனல்ல. ஏசேக்கு சித்துனா முடிந்து போனது, ரெகோபோ தொடங்கி விட்டது. ஏசேக்கு சித்துனா முடிந்து போனது, ரெகோபோ தொடங்கி விட்டது. பலுகி பெருகிடுவா குறுகி போவதில்லை. நீ பலுகி பெருகிடுவா குறுகி போவதில்லை. கலங்காதே என் மகன், கைவிடனா மனிதனல்ல. கலங்காதே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண பண்ண நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் நடக்கும். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூலா, தேங்க்யூ ஜீச, தேங்க்யூ மாஸ்டர். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகளோடு வந்தவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அப்பா. ஏசையா, ஏசையா, ஜீச, ஜீச. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அன்றைக்கு ஐசக் பயங்கர பிரச்சனை, ஏசைக்கு சித்தனா பொறாம எரிச்சல், வாக்குவாதம், பொல்லாத உலகத்தோட போட்டி. இந்த நிலையில தான் ஒரு நல்ல செய்தி ரெகோபோத் உண்டானது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர், நாம் பலுகி பெருகும்படி உனக்கு ஒரு இடம் உண்டாக்கினா. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 26:22 உட்கார்ந்துக்கங்க. அந்த வசனம் சொல்லி நான் உங்களை ஆசீர்வச்சு அடுத்த ப்ரோக்ராம் போக போகிறோம். ஆமென் சொல்லுங்க. பயங்கர நெருக்கம், ஐசக்குக்கு பயங்கர நெருக்கம், போராட்டம். ஆனால் ஒரு நல்ல செய்தி, ஒருவேளை கடந்த வருஷம் பயங்கர நெருக்கம், போராட்டம், பிரச்சனையா, ஒரு நல்ல செய்தி, நீ தேசத்தில் பலுகும்படி, நீ பலுகி பெருகும்படி கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்கினார். ரெகோபோத் இந்த வருஷம் உனக்கு உண்டு. ஆமென். உன் நெருக்கம் நீங்கி பெருக்கம் சொல்லுங்க. என் நெருக்கம் நீங்கி பெருக்கம். பக்கத்தில் நெருக்கம் நீங்கி, நெருக்கம் நீங்கி பெருக்கம் உண்டாகுது, பெருக்கம் உண்டாகுது. நெருக்கத்தில் கூப்பிட்டே, நெருக்கத்தில் கூப்பிட்டே அவர் பெருக்கத்தில் கொண்டு வந்து விட்டார். அவர் பெருக்கத்தில் கொண்டு வந்து விட்டார். சொல்லுங்க ரெகோபோத், சொல்லுங்க ரெகோபோத். ரபாக, அப்படியே கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஷபாகா தாலா காராபாகா கேபாகா தௌலா காராபா. ஆண்டவர் அப்படி உங்களுக்கு செய்வாராக, எல்லா விதத்திலும் பலுகி பெருக செய்வாராக. அந்த ரெகோபோத்துக்கு அடுத்த வசனம் தான் 24 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், தேவன்
நீ பயப்படாத, பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து. ஏன் பயப்படாத? நான் உன்னோட கூட இருக்கிறேன். எத்தனை விதம் விசுவாசிக்கிறீங்க? தகப்பன் உங்களோட இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம் நம்மோட. இயேசு நம்மோடு, இயேசு நம்மோடு, இயேசு எனக்குள்ள, இயேசு எனக்குள்ளே. ஒருவேளை புதுசா வந்திருக்கீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தோட்டத்துக்கு நம்ம புதுசா வந்தவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல தாயா, ஃபர்ஸ்ட். ஆமே, அவங்களுக்கு ஒரு கை தட்டு. தேங்க்யூ, வெல்கம், 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 வெல்கம். இந்த வாக்குறுதியை பிடிச்சுக்கங்க. இந்த 24 சொல்லுங்க, 24, 24, 26, 26, 24, 24. ஆண்டவர் தெளிவா உங்களோட பேசுகிறா, உன்னோட கூட இருப்பேன், உனக்குள்ள இருப்பேன். அப்படி இருப்பதால என்ன என்ன ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியும். 5 ஆசீர்வாதம் அவர் நமக்குள்ள இருப்பதனால. புதுசா வந்தவங்களுக்கு சொல்ற 5 விடுதலை ஆசீர்வாதம்ன்றதை விட 5 ஏரியாவில் விடுதலை கிடைக்குது. 5 ஏரியாவில் விடுதலை கிடைக்குது. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. சகரியா சகை வீட்டுக்குள்ள போய் அவர் சொன்ன வார்த்தை என்ன? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்த. சகரியா சகையை பார்த்து சொல்வார், ஏ சீக்கிரம் இறங்கியா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், தங்க வேண்டும். அதில் சொல் ஐ மஸ்ட்ன்றார். சொல்லுங்க, மஸ்ட்னா தெரியுதா? அதுக்கு எப்படா தமிழ்ல மஸ்ட், மஸ்ட், அவசியமா நான் தங்கணும். அப்பதான் ஜீசஸ்க்கு நான் பேர் வச்சிருக்கேன். அவர் தான், அவர் தான், அவர் தான் பெஸ்ட், அவர் தான் பெஸ்ட், அவர் தான் மஸ்ட். எப்படி கை தட்டு பாருங்க, எப்படி ஃபர்ஸ்ட், மஸ்ட், பெஸ்ட், பெஸ்ட், மஸ்ட், மஸ்ட். கை தட்டி மீண்டும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதா சத்தம் போடுங்க, உனக்கு தேவையெல்லாம் நான் தாண்டா. ஆமென். என் மகனே, மகனே, நான் தாண்டா உனக்கு மஸ்ட், உனக்கு மஸ்ட். அப்படி சொன்ன உடனே அப்படியே கொப்ப இந்த மரத்தை, மரத்தை விட்டான், இயேசுவின் கரத்தை பிடித்தான். சொல்லுங்க, மரத்தை விடு, மரத்தை விடு, கரத்தை பிடி, கரத்தை பிடி. பிடிச்சான். அப்பதான் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இயேசுதா, என் ரட்சக இயேசுதா, என் ராஜா. கை தட்டி, ஏசுதா என் ரட்சக, ஏசுதா என் ராஜா, சர்வ வல்லவன் என் சொன்ன கேளு, சாவை வென்றவன். ஏமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏமே மீண்டும் சொல்லுங்க, இயேசுதா என் ரட்சக, இயேசுதா என் ராஜா. ஆமென். இயேசுதா, ஹல்லேலூயா. இயேசுதா என் ராஜா. இயேசு இந்த வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொல்லும்போது 5 வகையான ரட்சிப்பை சொல்றாரு. 1, பேயிலிருந்து ரட்சிப்பு. சொல்லுங்க, பேயிலிருந்து, பேயிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை, நமக்கு விடுதலை. இனி பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது, இனி பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம் உள்ள யாரு வந்துட்டா? ஜீசஸ். சொல்லுங்க, ஜீசஸ், வந்தா சாத்தானுக்கு உங்க மேல என்ன இல்ல, அதிகாரம் இல்ல. சொல்றாரு, நீ பாம்பையும் தேளையும் மிதிப்பாய், சிங்கத்தின் மேல் நடப்பாய். எஸ், நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஆமென். அதிகாரம் தர்றேன். எஸ், பிசாசை மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அதனால அந்த மந்திரம், பில்லி சூனியம், அவன் வைக்கிறான் இவன் வைக்கிறான்னு சொல்லி இந்த வருஷம் நீங்க சோர்ந்தே போக தேவையில்லை. எனக்குள்ளே இருக்கிறான் என்னே ஆனந்தம்.
சத்ருவை ஜெயிக்கிற ராஜாதி ராஜா உள்ள இருக்கார். ஆகவே கலங்காத சொல்லுங்க, பேயிலிருந்து பேயிலிருந்து நோயிலிருந்து நோயிலிருந்து போற இடமெல்லாம் ஒரு பக்கம் நோயை நீக்குவார், இன்னொரு பக்கம் பேய வரட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு வேணுமா? வேணும். இந்த தேசத்துக்கு வேணுமா? இந்த தேசத்துக்கு வேணும். நோயிலிருந்து நோயிலிருந்து பேயிலிருந்து பேயிலிருந்து பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து மனுஷன் பாவம் செய்ய துடிக்கிறான், அவன் அறியாமலே தப்பு பண்ண போறான், ஆனா இயேசு வந்துட்டா விட மாட்டாரு. இந்த சகேயு கவனிச்சிங்களா? அதுவரை கொள்ளையடிச்சவன், லஞ்சம் வாங்கினவன், இனி செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேன், என் சொத்து தானே எனக்கு பிரச்சனை, சொத்து தானே எனக்கு பிரச்சனை, அதை பாதி கொடுக்க போறேன், அதை பாதியை கொடுக்க போறேன், ஏமாத்தினவனுக்கெல்லாம் ஏமாத்தினவனுக்கு நாலு மடங்கு திருப்பி கொடுப்பேன், நாலு மடங்கு திருப்பி கொடுப்பேன். மனம் திரும்பினான் ஆமென் சொல்லுங்க. அவன் மைண்ட, அவனுடைய மனம் திரும்பியது, மனம் மாறியது. இதுவரை மனம் பணத்துல இருந்துச்சு, இப்ப மனம் இயேசுவின் நினைவா மாறிடுச்சு. கைதடி பார்க்கலாம். இதுதான் இயேசு, இதுதான் இயேசு, இயேசு. இப்ப ஜீசஸ் உள்ள வந்துட்டா உங்க மனம் எப்படி மாறிடும்? மாறிடும் மனம் திரும்பிடும், மனம் திரும்பிடும். அதுவரை பணத்துக்காக வாழ்ந்த சகேயு இப்போ இயேசுவுக்காக படைத்தவருக்காக. அதுக்குத்தான் பேர் மனம் திரும்பினியா? மனம் திரும்பு. பரலோகம் வந்தது, இயேசு வந்த உடனே சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். உங்க மனம் இயேசுமயமாகட்டும், நிரம்பட்டும். எதுவால? இயேசுவால நிரம்பட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த வருஷம் அவர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டா, ஆமென். அவர் தான் பெஸ்டா, ஆமென். அவர் தான் மஸ்டா, ஆமென். விடியற் காலை எழுந்த உடனே இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே சொல்லுங்க. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை, உம் சித்தம் செய்வது நன்றி. ஆண்டவர் சொல்லும் போதே அற்புதம் நடக்குது. ஆண்டவர் உடல்ல அற்புதம் செய்துட்டே இருக்கிறாரு. தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, அற்புதம் நடக்குது. ராஜா உலாவுகிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, நோயிலிருந்து பேயிலிருந்து பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து இயேசு உள்ள வந்தா நீ துணிகரமா பாவம் செய்வது இல்லை, துணிகரமா பாவம் செய்வது இல்லை. காரணம், அவர் பாவத்துக்கு பரிகாரமாய் சிலுவையில் உனக்காக 6 மணி நேரம் தொங்கி ரத்தம் சிந்தி உன் பாவத்தை கழுவி விட்டா, நீ பிள்ளையாகி விட்டா, நீ பாவத்து மேல உன் வெறுப்பை உண்டு பண்ணுவார். இந்த பூமியின் அக்கிரமத்து மேல என்ன உண்டாகும் உனக்கு? வெறுப்பு. ஆமென், ஆமென். இனி எல்லாம் கருப்பா போயிடும், இனி எல்லாம் கருப்பா போயிடும், வெறுப்பா போயிடும், வெறுப்பா போயிடும். காரணம், காரணம் உனக்குள்ளே இயேசு வந்துட்டாரா? ஆமென். எத்தனை பேர் கை வைத்து ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு. இனி இயேசுவின் பிள்ளை, இனி இயேசுவின் பிள்ளை. நான் பாவி இல்லை, நான் பாவி இல்லை. எனக்கு பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டா இயேசு. ஆமென். இயேசப்பா எனது பெயர் எழுதிட்டாரு, எழுதி விட்டா. சொல்லுங்க, என் வாழ்வின் கை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் வாழ்வதுதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்வில் ஏக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். ஆண்டவரே அத்தனை பேரை ஆசீர்வதிக்கிறார் அப்பா. தேங்க் யூ அப்பா. எல்லா பாவங்களையும் கழுவி உங்களை தூய்மை ஆக்குகிறார். இனி நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் தான் செயின்ஸ். நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ அப்பா. குற்றப்பழி உணர்வு, குற்ற உணர்வு விலகட்டும், குற்ற உணர்வு விலகட்டும். ராஜா உங்களை முத்தம் கொடுத்து அணைக்கிறார்.
ரத்தம் உங்களை கழுவுகிறது, சுத்தப்படுத்தி அணைக்கிறா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இந்த பூமியின் சாபங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. சாபத்தை சுமந்து சிலுவையிலே தீர்த்தார். இப்படி கையை விரிங்க பார்க்கலாம். அவர் நமக்காக சாபமாகி சாபத்தினின்று விடுதலையாக்கி விட்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி பரிசுத்த ஆவியை பெரும்படி அவர் நமக்கா மரித்தா. கரங்களை உயர்த்து பார்க்கலாம். இம்மானுவேல் இயேசு ராஜா, இவ்வளவா அன்பு கூர்ந்தி. இம்மானுவேல் இயேசு ராஜா, இவ்வளவா அன்பு கூர்ந்தி. அன்பே பேரன்பே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோ சிலுவையினால். அதனாலதான் ஐசக்கை பார்த்து சொல்றேன், நான் ஆபிரகாமுடைய தேவன். சொல்லுங்க, நான் ஆபிரகாமுடைய தேவன். ஆகவே பயப்படாத, ஆபிரகாமுக்கு ரெண்டு மெயின் ஆசீர்வாதம், ஒன்று நல்ல சுகம், இன்னொன்று வேண்டிய செல்வம். 175 வயது வரை ஆபிரகாம் இருந்தார். காரணம் சுகம். சுகம் ஆபிரகாமுடைய தேவன் உன்னோடு இருந்தால் உனக்கு சுகம் உண்டு. கைதுகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஆபிரகாம் மிகப்பெரிய சீமனா இருந்தார். அவர் பெரிய பணக்காரர். ஆகவே இந்த வருஷம் கடன் இல்லாத வருஷம். கை தட்டுங்க பாக்கலாம். கடன் இல்லாத வருஷம், கடன் இல்லாத வருஷம், நோய் இல்லாத வருஷம். ஒரு பக்கம் சுகம், இன்னொரு பக்கம் செல்வம். சொல்லுங்க, சுகம் சுகம், இன்னொரு பக்கம் செல்வம் செல்வம் செல்வம். இந்த ரெண்டும் ரெண்டும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள். ஆகவேதான் ஆண்டவர், ஆபிரகாமுடைய தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நோயிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பாதாளத்திலிருந்து. உங்களுக்கு தெரியுமா, பாதாளம் ஒண்ணு இருக்கு. கண்ணை மூடுனா கீழே போக கூடாது. நம்ம எல்லாம் எங்க வந்துடணும், மேல வந்துடணும். கை தட்டுங்க பாக்கலாம். மேல மேல சொல்லுங்க, மேல 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 கீழே இல்ல, கீழே இல்ல. பாதாளம் நம்ம வீடு இல்ல, பாதாளம் நம்ம வீடு இல்ல. நம்ம வீடு, நம்ம வீடு பரலோகம், பரலோகம். நம்ம வீடு பரலோகம். ஊரா பாலா காரா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நான் உன்னோட இருந்து, ஆமென். நம்மோட இருப்பதால ஐந்து வகையான ரட்சிப்பு உண்டு. ஆறாவது பரலோகம். ஆமேன் சொல்லுங்க. ஆமென். அப்பா அந்த சந்தோஷம், இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். சொல்லுங்க, ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்கும்போது நீ என்ன செய்யணும்? ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, ஐந்து வகையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். ஆமே. எதிலிருந்து? நோயிலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு காட்டுங்க பரலோகத்துக்கு. அப்படி அவங்களை பார்த்தா அந்த சந்தோஷம் வரணும். அடிக்கடி சோர்வு வந்தா இன்னைக்கு மறிச்சா மேல போயிடலாம், நான் ஏன் கலங்கணும். இது அடிக்கடி என்னை பலப்படுத்தும். இந்த பிரச்சனை என்ன செய்ய போகுது? இன்னைக்கு நான் கண்ணை மூடினா எங்கே போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். அந்த சந்தோஷம் தான் ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ரவி ஒரு சொன்ன ஞாபகம் இருக்கு, பல பிரச்சனை சந்திக்கிற ரவி மேல வந்து நின்னாரு தம்பி ரவி. ஆமேன். சிவகங்கை சேச்சு ரவி எழுமினு பார்க்கலாம். இன்று பின்னணியிலேருந்து வந்த தம்பி, பல பிரச்சனையில் ஆரம்ப ஸ்டேஜில் இப்போ அருமையாக அப்பாசலனாகி 30 சபைகளை ஏற்படுத்தி ஓகோன்னு தம்பி ஆண்டவர் ஊழியம் செய்கிறாரு. தம்பி சொன்ன சாட்சி, இந்த ஆரம்ப நாட்களை வீட்டில் பயங்கர, உங்களுக்கு தெரியும் இந்து பாரம்பரிய குடும்பம், அந்த நிலையில் பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த தம்பியை தூக்கி
இன்னை வரைக்கும் நிறுத்தி இருக்கிறார் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி அடிக்கடி அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை பலப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா இயேசுதா என் ரட்சக. அப்படி எழுப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சக, இயேசுதா என் ராஜா, சர்வ வல்ல என் சொந்தமானா, சாவை வென்றவர், தேங்க் யூ லார்ட், சர்வ வல்லவர், ஆமென், எஜமான ஜீசஸ், சாவை வென்றவர் என் வாழ்நாள். அந்த வசனம் வாசிப்போமா மீண்டும் 24. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமுடைய தேவன், ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து, சொல்லுங்க, கூட இருக்கிறவர், கூட இருக்கிறவர், என்னோட கூட இருந்து, என்னோட கூட இருந்து, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன், 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 உன் சந்ததியாரை சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷம் வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. உன்னோட கூட இருந்து, உன்னோட கூட இருந்து, ஆசீர்வதித்து, ஆசீர்வதித்து, உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன். மூணு ஞாபகம், இங்க கூட இருந்து, கூட இருந்து, ஆசீர்வதித்து, ஆசீர்வதித்து, என்ன செய்ய போகிறா, பெருக பண்ண போகிறா, கையை விரிக்க பார்க்கலா, பெருக பண்ண போகிறா. இத தியானிக்கிற போதுதான் இந்த பாடல் நடு இரவுல பிறந்தது. பயம் இல்ல பயம் இல்லை, glory, நடு இரவுல அந்த பாடல், பயம் இல்ல பயம் இல்லையே, glory, கூட இருந்து, ஜெயம் ஜெயம் தானே, ஓ ஜெபத்திற்கு பதில் உண்டு, ஹல்லேலூயா, நாமத்தில் ஜெயம் உண்டு, ஆமென், ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஹல்லேலூயா, நாமத்தில் ஜெயம் உண்டு, ஆமென், இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சொல்லுங்க ஜெயம் உண்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, இயேசு நாமத்திலே, நாமத்திலே ஜெயம் உண்டு, வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நான்.